அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன். கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் ஹையர் எஜுகேஷன் அட்மிஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி லேட்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு அப்டேட் போய் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. அந்த மாதிரி தான் அப்போ தான் அந்த மாதிரி அப்டேட்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இந்த லேட்டஸ்ட்டு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப்எஸ்சி கோர்ஸுக்கு ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான். பிஎஃப்எஸ்சி அண்ணாமலையில் இருக்குது. அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் அது இன்வைட்டட் இதில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரெஃப்ரெஸ் பண்ணுங்களேன், ஸ்க்ரீனை ரெஃப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ என்ன ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்றது, பிஎஃப்எஸ்சி கோர்ஸுக்கு ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது எப்படி பார்க்கலாம், அதில் என்ன டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் இருக்குது. இது சம்மந்தமாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதில் சார் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அது என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, பிஎஃப்எஸ்சி போயிட்டுருக்கு ப்ரோக்ராம் ரேண்டம் நம்பர் பப்ளிஷ்ட் ஆன் 6/10, அதாவது இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அது எப்படி பார்க்கலாம், பிஎஃப்எஸ்சி ரேண்டம் நம்பர் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஆன்லைன் கவுன்சிலிங்கை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்டில் இருக்கிறத அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மெயின் விண்டோ, கவுன்சிலிங் விண்டோ ஓப்பன் ஆகுது. ஸோ இதுதான் மெயின் விண்டோ. இதில் எல்லா கோர்ஸுக்கும் எல்லா ஸ்டேட்டஸும் வந்துட்டுருக்கு. அதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அக்ரிகல்ச்சர் ஃபுல்லாக வந்துட்டுருக்கா, பிஎஸ்சி அக்ரி, அதில் அகாடமிக் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக போயிட்டுருக்கு. பட் நாம் இப்போ பேசுகிற விஷயம் பிஎஃப்எஸ்சி அகாடமிக் அண்ட் வொக்கேஷ்னல், இந்த ரெண்டு கோர்ஸுக்கான டாப்பில் பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர், அடுத்து ப்ரொஃபஷனல் மெரிட் லிஸ்ட்டு, அடுத்து ஆன்லைன் கவுன்சிலிங், அடுத்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிஎஃப்எஸ்சிக்கு. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள், அதை வியூ அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைலுன்றதோட லிங்க்கு பாருங்கள். ஆன்லைன் கவுன்சிலிங் பிஎஃப்எஸ்சி, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் நம்பர் அசைன்ட் பை யூனிவர்சிட்டி, அப்ளிகேஷன் டைப் பண்ணால் என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து என்ன மெசேஜ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால, அப்ளிகண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது சம்மந்தமாக இன்னொரு வாசகர் கேட்டிருந்தாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர், அதையும் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அவர் என்ன கேட்டார், இந்த பிஎஃப்எஸ்சி ரேண்டம் நம்பர் பற்றி அவர் தெரியலை. அந்த விஷயத்தையும் இதில் நான் கிளியர் பண்ணுறேன், அடுத்த ஸ்க்ரீனில் பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த மெசேஜ். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, சார் இந்த மாதிரி எனக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. என்னது, அப்ளிகேஷன் நம்பர் போட்டு செக் யுவர் மார்க்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி, இந்த ரேண்டம் நம்பர் பேஜ் ஒன்றும் இல்லை, இந்த ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதில் இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்து செக் பண்ணிக்கிங்க, கம்யூனிட்டி பாருங்கள், டோட்டல் மார்க்ஸ் என்னென்னு செக் பண்ணுங்கள். இந்த மெசேஜ் தான், அதுக்கு தான் அவர் கேட்டிருக்காரு, சார் இந்த மெசேஜ் அண்ணாமலை யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்கு, இது எதுக்கு சார், தயவுசெய்து சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். இதை இப்போ ஒரு வீடியோவாக சொல்லிட்டோம்னா இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த கோர்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ பிஎஃப்எஸ்சிக்கு ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. அதில் இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் கால் பண்ணலாம், அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு மெயில் போடலாம், கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல். இது நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் மற்ற விஷயம், ஐ மீன் அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர்லேயே நிறைய கோர்சஸ் இருக்கு இல்லையா, ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர், அதிலே டிப்ளமோ, யூஜி, இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நிறைய வந்துட்டு இருக்கும். தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.